அன்பான நண்பர்களே, ஒரு தேசம் அல்லது ஒரு நகரம் அதனுடைய வளமைக்கு ரெண்டு முக்கிய ஆதாரங்கள் உண்டு. ஒன்று நீர்நிலைகள், ரெண்டாவது விவசாயம். இப்போ பாருங்கள், இந்த நீர்நிலைகளை, இது காவிரி ஆற்றுடைய ஒரு வடிகால் பகுதி, சீர்காழி தாலுகாவில் இருக்கிற எங்கள் சொந்த ஊரில் இருக்குது. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கு பின்னால் தான் இது போய்கிட்டுருக்கு. முன்னெல்லாம் இந்த காலங்களில், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டங்களில் தான் குடகு மலையில் கர்நாடகாவில் உருவாகிற இந்த ஆறு எங்கள் ஊரை வந்து அடையும். முன்னெல்லாம் கிட்டத்தட்ட ஜூன் ஜூலைக்கே வரும், இடையில் ஒரு 8 வருஷம் இந்த காவிரி ஆறு வரவே இல்லை. அதன் பிறகு போராடி கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முன்னாடி வடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் இந்த காவிரி ஆறு தண்ணி இன்றைக்கி வந்திருக்கு. சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப ஜாலியாக கொண்டாடுவோம், விளையாடுவோம். முன்னெல்லாம் காவிரி ஆறும் சரி ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ அதை யாருமே சரியாக பேணி காக்கிறதே இல்லை. இதை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பெரிய பெரிய மீன்கள்லாம் வரும், அங்கங்கே நின்று பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ புதுசாக திறக்கிறதுல மீன் வரும். பாருங்கள் நண்பர்களே, காவிரி ஆறு உண்மையிலே சூப்பரான ஆறு. தண்ணி வந்துடுச்சா, இனி வந்து விவசாயங்கள் செழிக்கும். ஆல்ரெடி வடகிழக்கு பருவக்காற்று இங்கே போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, நன்றி நண்பர்களே.